தனங்களை சந்திச்சு கதைச்சேன். அந்த தனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கின்றது. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? நீ கல்யாணம் மார்க்கெட்டுக்கு போனேன். அப்படியே போக்குள்ள அதுல ரெண்டு கடை இருந்தது. கடைக்கு போய் சனங்களை பாட்டு கதைச்சேன். அப்படியே அங்க போயிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். முல்லைத்தீவு புதுக்குடியில் போன இடங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போனீங்களா? அங்கே எல்லாம் உள்ள போக முடியல. முள்ளிவாய்க்கால் அங்க கடைசியா சண்டை நடந்தது. அங்க விட மாட்டேன். என்ன எப்படி விடுவான்? எப்படி விடுவான் உங்களை? அங்கதானே அவங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது. பாதுகாப்பு தம்பி, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. போறது நீங்க எல்லா இடம் காய்ச்சிருக்கீங்க? இல்ல போனா எல்லா இடம் காய்ச்சிருக்கீங்க? எல்லாரும் சமணாக்களோட அதான் அங்க போய் நீங்க காய்ச்சது பார்த்தது எல்லாம் வெளிநாட்டுக்காரனுக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால செய்யப்பட்ட ரோட்டு கார் ரோட் போட்டிருக்கா? இதுக்கு வெளிநாட்டுக்காரங்க போய் பாப்பீங்க? இருங்க இருங்க வாரன் இருங்க. எது ஒரு ஒரு அந்த மெயின் பாதையை மட்டும் போட்டா உங்களுக்கு நாடு முன்னேற்றமா? இப்ப நாடு முன்னேற்றம் சிங்கள சிங்கள ஆக்களுக்கு மட்டும் செய்யறதா நாடு முன்னேற்றமா? தமிழன் இருக்காண்டு அவங்களும் பாக்குறேன் இல்லையா? வயது முக்கியம் இல்ல. போராடுறதுக்கு வயது முக்கியம் இல்ல. சரியா? நாங்கள் தம்பி இந்த எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாரையும் கொடுத்து போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க நீங்கள் படிகள் உணர்ச்சி வசப்பட்டு கதைச்சு கதைச்சு இங்கேயும் போய் அங்க சந்தி வழியை நின்று கொண்டு வெளிநாட்டை போவதாக்களுக்கும் எங்க நாட்டை பற்றிய சரியான விவரங்கள் தெரியாது. உலகத்திலேயே உலகத்திலேயே எங்கும் கண்டுபிடிக்கப்படாத கொத்து குண்டு அது சிலங்களை வீசுறதுக்கான ஆதாரம் தண்ணியில வீசுற ஆதாரம் அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? குண்டு வந்து ஒரு போர் நடக்கிற கண்ட்ரில தான் போட்டு பார்க்க முடியும். அதுக்கு இல்லாத இடத்துல முத்தவழியில போட்டு இருப்பான். அதை பிடிச்சு நீங்க குண்டு கொண்டு போட்டோம் குத்து கொண்டு போட்டோம். அதுல எத்தனை எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் பேர் செத்தவங்க உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சது தம்பி. முடிஞ்சது முடிஞ்ச விஷயம் சும்மா முடிஞ்சது. என்ன கேக்குறீங்க? முடிஞ்சது முடிஞ்சது எல்லா சம்பவத்தையும் முடிஞ்சதா சொல்றீங்க? இப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு தமிழ் இனம் இலங்கையில இல்ல, தமிழ் இல்லத்துல இல்ல, தமிழ் இனம் சிங்கள அண்மையில் வந்தவர் சின்ன மக்களை இப்பொழுது அறிந்திருக்கிறீர்களா? அவர்களுடைய மனதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அனைவர் நாட்டிலிருந்து தப்பி இங்க வந்திருக்கலாம். பட் மேடையிலிருந்து வீட்டு போறது எனக்கே மயிர் கூச்சறியது. பார்க்கலாம். அடுத்து யார் வருகிறீர்கள்? ஒரு பெண் அங்க சேட் மட்டும் எழுப்பி இருக்காது. வாங்க தம்பி. ஆறையா ஆலேகா பின்பக்கத்தால வரட்டா மறைக்கிறக்கா மறைக்கிறான். பின்பக்கத்தால அப்படி வந்து யோனுக்கு 2 நிமிஷம் மட்டும். என்ன சொன்னீங்க? கூட பேரை சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, யார மாத்த போறியோ? ஸ்ரீபாலன். ஸ்ரீபாலனை மாத்த போறீர்கள். யார வெளியில் எடுக்கணும்? அவரை வெளியில் எடுக்க. என்னுடைய இடத்துல போறீங்க? அண்ணா ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள் நீங்கள்? ஐயா சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த சூப்ப மந்திரத்தை எனக்கு சொன்னீங்கன்னா நானும் ஒரு மசாஜ் எடுத்து வரலாம். ராஜபக்சே போயிட்டு ராஜபக்சே என்ன சொல்றேன் சொல்லுங்க. ராஜபக்சே பியூட்டி ஃபார்ம்ல வந்து வச்சு எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்து அனுப்புறாரு கேள்விப்பட்டேன் நான். நீங்கள் இப்ப போய் எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இங்க கண்ண வெறுக்குதவியா இருக்கும்.
போயிட்டு வந்து வருதுன்னு சொல்லிதான் இல்லையே. அது 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 இல்லை, சும்மா கத சும்மா கத உங்களுக்கு மட்டும் தம்பி அரசியல்ல நாங்கள் கலந்து கொட்ட ஊட்ட நாங்கள் அது தெரியும். ஆனா நீ கொட்ட கூட்ட முளைச்சிட்டுதோ இவன் சொல்றான் இவன் பொடியன் சொல்றான் அங்க உங்களை நீங்கள் எல்லாம் விஞ்ச வந்துட்டீங்களே. அனுபவம் இல்லாதவன் அண்ணே, எல்லாரும் விஞ்ச இருக்கிறீங்களே அண்ணே. அனுபவம் இல்லாதவன் இப்பவும் விடுதலை விடுதலை சும்மா நீங்க சொல்லுங்க எப்படி எப்படி நீங்க இது மாறினீங்களா சொல்லுங்க. நான் மாறல தம்பி, அந்த காலத்துக்கும் இப்படித்தான். இப்படித்தான். அப்ப அந்த காலத்துல இருந்து நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமைதான். அடிமை இல்ல தம்பி. அப்ப நான் இப்படியே வளர்ந்துட்டேன். இப்படியே வளர்ந்து அப்ப உங்களை மாத்த நினைச்ச இவியல் முட்டாளோ நீங்கள் முட்டாளோ இவையெல்லாம் முட்டாள். அது சரி தம்பி, உங்களோட ஒரு கேள்வி. யார் அவர் சிறுவனுக்கு போயிட்டு வந்தார். வாங்க 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 திருக்கோருங்க. நீங்க இருக்கும் நானும் எங்கட நாட்டுல ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்ல ராசா. முதலாவது டக்ளஸ் தேவானதாக்கு, ரெண்டாவது கர்ண அம்மானுக்கு, மூன்றாவது உங்களுக்கு போலாங்க இருக்கு. இருங்க சொல்லு. எப்படி கருணாமான சந்திச்சிங்களோ, டக்ளஸ் ஐயாவை சந்திச்சிங்களோ, யாரை சந்திச்சிங்க, நீங்கள் விழா வாரியா சொன்னீங்கன்னா எங்களோட சனத்துக்கு முழுக்க வழங்கிடும். நாங்கள் அரசியல் ஒருத்தரையும் சந்திக்கல, நாங்கள் போனோம், நாங்கள் சனங்களை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ஐயா டக்ளஸ் டக்ளஸ் ஐயா இங்கே இருந்து வேட்டி கட்டி கொண்டு போய் தமிழக பிரதிநிதியா அங்கே போய் சொன்னது என்ன தெரியுமே, ஜெனிவாவில் அங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டு. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து சொல்றீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவுன்றதை மட்டும் சொன்னீங்கன்னு சரியா இருக்கு. அவர் அரசியல்வாதியா, நான் சராசரி மனுஷன். நான் போனோம் மனுஷன் சனங்களை சந்திச்சோம் அவ்வளவுதான். அவர் ஓட்டு கேட்கிறார், நீங்க துட்டு கேக்குறீங்க, ரெண்டுக்கும் எனக்க வித்தியாசம் இல்ல. நீ தெரியும் ஜெனீவா தீர்மானத்துல என்னத்த சட்டியல் அவன் ராஜபக்ச செய்யறதெல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கிறான். இதுல ஒரு தீர்மானம் வராதான் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். இப்ப ஒன்றும் இல்ல, அடுத்த கட்ட போராட்டம் உண்டு வரும். அது சிங்களவனுக்கு எதிரா இல்ல, முதல் உங்களுக்கு எதிரா. அதுக்கு பிறகுதான் சிங்கள போராட்டம் முடிஞ்சது. அதெல்லாம் முடிஞ்சு சொன்னது போராட்டம் முடிஞ்சுதான் நிம்மதியா இருக்கு. மாத்தக்கூடாது, நீங்க மாத்தக்கூடாது, நீங்க பேசிக்கொண்டே இருங்க. நீங்க பேசிக்கொண்டு இருந்தா தான் உங்களோட வேற யாக்களுக்கு என்ன இவருக்கு எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. தொடர்ந்து கேளுங்க. இந்த பெருசிட்ட ஒரு கேள்வி இருக்கு, நான் கறுக்குற மாதிரி கேட்டு வரேன் இருங்க. எல்லாரும் சிட்னி மக்களை போயிருக்க சொல்றீங்க தானே, அப்ப நீங்க மட்டுமே ரோபூட் செமெட்ரியில் லேண்ட் வேண்டி போட்டுட்டு இங்கே இருக்கீங்க. நாங்கள் போய் வேலை செய்யாட்டி சம்பளம் இல்ல, நீங்கள் போய் ராஜபக்சக்கு துடைச்சிங்கன்னா நல்லா கிடைக்கும். நான் போயிட்டு வரட்டே. ஒரு பெண் வாங்கம்மா, உங்களுக்கு கை தூக்கின மேல கிடந்ததா மணிக்கவன் வரக்குள்ள ஆயுதம் கொண்டு சொன்ன இவர் சொல்ல குண்டு போட்ட அறியல. ஆனா நீ இந்த பக்கம் அங்க இருக்கீங்க, குண்டு போட்ட பேர் சொன்ன வாபுல்ல வா. ஒரு மாவீரரின் சகோதரி திருமதி சோனா பிரின்ஸ் அவர், நீங்கள் யாரை யாரை வெளியே எடுத்து யாரை மனம் மாற்றி இருக்கு? நான் ஸ்ரீபாலன் எடுத்துட்டு அங்க ஐயாவையும் இரண்டு பேரையும் தான். அவர்கள் தான் சிக்கலானவர்கள். முதல்ல ஐயா உங்களோட தான் நான் பேச வேணும். நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருடம் ஐயா? அப்படி என்ன அங்க நடந்த போராட்டம்? ஐயோ நான் நியூஸ் பாக்குறீங்க, ஆனா அங்க நீங்க அந்த பாதிப்புகள் நடக்கீங்களா அங்க ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க பங்கருக்குள்ள ஓடி இருப்பீங்களா?
பெருமதியும் தெரியாது, உயிரிழப்புகளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி சொல்லிட்டு எங்க சனம் சாகிறது எனக்கு இந்த வேதனை இல்லையா? அப்படி என்ன என்னென்ன ஐயா நீங்க சொல்றீங்க? இந்த சிறு பிள்ளை மேலாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்லி இல்லை, அது மெல்ல மெல்லத்தமாத்தானே வரும். ஒரு போராட்டம் என்றால் ஐயா, உலக நாடுகள்ல நடந்த போராட்டம் எத்தனை வருஷமா நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நினைச்ச உடனே எல்லாம் வருமா ஐயா? ஒரு நிமிஷம், இது தெற்கு சூடான்ல போராட்டம் நடந்தது, அவன்கிட்ட என்ன இருந்தது, என்னட்டையும் முன்னட்டையும் என்ன இருக்குது? எங்கட பலம் இருக்குது ஐயா, அங்கட தமிழ் மக்கள் எல்லாரும் உண்டானிக்கணும் பின்னால தன்னம்பிக்கை எல்லாம் பலமும் இருக்குது. மக்கள் சக்தி தானே ஒரு போராட்டத்தை வெல்ல வைக்கிறது. உங்களை போல ஆக்கள் இருந்தா வெல்ல இல்லாதான், ஆனா உங்களை போல ஒன்று ரெண்டு பேர் இருந்தா அது கணக்குல நாங்க எடுக்க இல்லாத. ஆனா பெருமையா பெரும்பலமான மக்கள் எங்கட தலைவருக்கு பின்னால நிக்கிறாங்க என்ற நம்பிக்கையில் அவர் தொடங்கினவர், நிற்பார்கள் என நம்பிக்கையில நடத்தி கொண்டிருந்தவர். நாங்கள் நிற்கின்றோம், நாங்கள் ஈழத்தை வெல்லுவோம் ஐயா. நிறைய மக்களுக்கு போர் ஆரம்பித்து விட்டது. மணிக்க வேண்டும் சோனா, நீங்க மனமாற்றக்கூடியதா இருந்தது? இப்படியான ஆக்களும் எங்களுக்குள்ள இருக்கின்றார்கள், அவர்களை எந்த காலமும் மாற்ற முடியாது. அவர்களை நாங்கள் கணக்கில் எடுக்காமல் எங்கள் போராட்டத்தை நடத்தி செல்ல. எப்படி ஐயா அது? இது சரி. ஒன் செகண்ட், you can also speak in English if you are not comfortable speaking in Tamil. So I'm looking at the youngsters, if you are not comfortable speaking in Tamil on stage, you can also speak in English. So அடுத்து யாராவது வருகிறீர்கள்? கை தூக்கி நம்ம மேலே கிடந்தது நோ இல்லை. ஆ வாங்க, என்ன அரசியல் பழத்தை விட ஒரு பழம் வருகிறது? இதுக்கெல்லாம் அசம்பரகத்தை இல்ல, இது இது கட்ட போகாம இவ்வளவு காலம். ஐயா வணக்கம், இது போவாது. உங்களோட பேர்? இந்த நேரப்படி சேர்த்திருந்தா இப்ப 30வது ஆண்டு அந்தரடி கொண்டாடி இருப்பாங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வேலுப்பிள்ளை. நீங்க யார மாத்த போறியோ? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். இவர் 3 நிமிஷம் தர்றபடியா நான் என்னை பற்றி சொல்ல உங்களுக்கு விரும்பலை. கிட்டடியில் யாழ்ப்பாணத்துக்கு போட்டு வந்தவர வழியில் எடுக்க விரும்புகிறேன், அவற்ற இடத்துக்கு போக யோசிக்கிறேன். சரி, மற்ற எங்களோட கொள்கை அளவில் ஆயுதம் தான் என்று நிற்கிற பொடியில மாத்திர அமௌண்ட்டு பார்க்குறேன். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், இருங்க இருங்க. நானும் இப்போ கிட்டடியெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு போட்டு வந்தேன். அங்கே என்ன நடக்குதுன்ட்டு இந்த தம்பி சொன்ன மாதிரி இல்லை.
இந்த தம்பி யாரோ கடையில் இறங்கி சீக்ரெட் பேக்கெட் 555 வேண்டேக்க ரெண்டு பொடியெல்லாம் கண்டு காய்ச்சிருக்குது. அவங்க சொல்லிக்காங்க அண்ணன் இப்போ எல்லாம் நல்லா நடக்குது, ஆனால் அதை வந்து இங்கே சொல்லுவது அப்படி இல்லை. எங்களுக்கு பாருங்கோ யாழ்ப்பாணத்தில் இந்த பாதுகாப்பு வட்டங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது.